பார்க்கப்போகிறது காஞ்சுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். காஞ்சுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் அவனுக்கு தெரியும்ல, அதாவது வேறு என்ன நம்பர்ஸ், அதாவது இர்ராஷ்னல்ஸ் வரும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் இந்த காஞ்சுகேட் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2+3 அப்படின்னு ஒரு மெய்யன் ஒரு ரியல் நம்பர். இப்போ இந்த ரியல் நம்பரினுடைய காஞ்சுகேட் யாருன்னு கேட்டால் 2-3 அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது இது வந்து ரேஷனல் பார்ட், இது இர்ராஷனல், இது வந்து பின்னம், இது வந்து என்ன கிடையாது விகித முருயன், இது விகித முராயன், ரெண்டையும் சேர்த்துருக்கோம். அப்போ இதனுடைய காஞ்சுகேட் வேணும்னு கேட்டால் அந்த விகித முராயன் இருக்கும்ல அதோடய சைனை வந்து நம்ம மாற்றிக்கிறோம், அதுதான் அதனுடைய காஞ்சுகேட். இங்கேயும் அதே தான், அங்கே எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும். இப்போ ஒரு கலப்பெண், காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் கலப்பெண், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம இமேஜினரின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த இமேஜினரி நம்பர்ஸ் வந்து ரியல் கிடையாது, நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டாக, நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சில வேர்ட்ஸ் வந்து நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ செட்டுங்கிறது X+IY. இந்த X+IYங்கிறது ஒரு கலப்பெண், இதில் எக்ஸ் வந்து மெய்ப்பகுதி, ஒய் வந்து கற்பனை பகுதி. இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். இப்போ எனக்கு என்ன வேணும், காஞ்சுகேட் வேணும். காஞ்சுகேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரியல் பார்ட்டை மாற்றாமல் இமேஜினரியோட சைனை மட்டும் மாற்றிக்கிறோம். ஸோ இது +IY-னா இது என்ன வரும், -IY, அவ்வளோதான். அப்போ X+IY சப்போஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஜெட் பார், அதாவது இது எப்படி சொல்லணும்னா ஜெட்டு பார், காஞ்சுகேட் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா மேலே ஒரு பார் போடுவாங்க. அப்போ ஜெட்டுக்கு பார்னா இந்த ஐ வர டேர்ம் இருக்குல்ல அதனுடைய சைனை மாற்றிக்கிறோம். ஸோ -IY. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜெட்டை வந்து நான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஏன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மார்க் பண்ணுறீங்கன்னு நீ நினைக்க வேண்டாம், எங்கே மார்க் பண்ணாலும் அதே தான். இதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக நான் சொல்கிறேன், இப்போ Z1 வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போது இந்த Z-னுடைய பார், அதாவது காஞ்சுகேட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ரியலை நான் மாற்றலை, இமேஜினரியை மட்டும்தான் மாற்றுறேன். ஸோ இமேஜினரியோட குறி மட்டும்தான் மாறுது. அப்போ எங்கே இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இது மைனஸாக இருக்குன்னா இது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு கேட்டால் 4th குவாட்ரண்ட். அப்போ 1st குவாட்ரண்ட்டில் இருக்கிற நம்பரை நம்ம வந்து காஞ்சுகேட் பார்த்தோம்னா அது எங்கே வந்துடுது, 4th குவாட்ரண்ட்டில் வந்துடுது. ஆனால் ரியல் பார்த்து எக்ஸ் அதே அப்படியே இருக்குது, இமேஜினரி வந்து என்ன இருக்குது, மைனஸ் ஆகுது. ஆக்சுவலாக அதை ரெப்ரசன்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாயிண்ட்டை குறித்து பார்த்தா உனக்கு ஒரு அதிசயம் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ இது X1 வச்சுக்கோ, இது வந்து நீங்கள் Y1, இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து உனக்கு இமேஜினரி எல்லாமே தெரியும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து X1 Y1னா இந்த லென்த் X1, இது வந்து உனக்கு Y1 அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கோ. இப்போது இது +Y1னா அப்போ இந்த இடத்துல இதே டிஸ்டன்ஸில் இந்த இமேஜினரி ஆக்சிஸில் நான் என்ன ஒரு புள்ளியை குறிச்சிருக்கேன், -Y1 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு நேராக இதுக்கு கீழே இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுற இந்த பொசிஷன் என்னன்னு கேட்டால், வேறு யாரும் இல்லை, அதுதான் உனக்கு Z-னுடைய பார், அதுதான் உன்னோட Z-னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த 3 பாயிண்ட்டும், இந்த பாயிண்ட்டு, இந்த Z-டு, Z-பார், இந்த 3ஐயும் சேர்த்தா 3மே ஒரே கோட்டில் இருக்கும். ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், இது வந்து கொலினியர் அப்படின்னு சொல்லலாம், ஒரே கோட்டில் அமைவன. அது மட்டும் இல்லை, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம், அதாவது இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் உனக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் உனக்கு சேம் ஆகிடுது. அப்போ நிச்சயமாக உனக்கு இதுவும் இதுவும் சேம். அப்படியே இதை என்ன பண்ணியிருக்கோம், X-அச்சில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ X-அச்சில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிஃப்ளெக்ஷன் பார்த்துருக்கோம். புரியுதா புரியலையா? ஸோ இதுதான் வந்து Z-னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் Z-பார். எதுலனா X-ஆக்சிஸ், X-ஆக்சிஸை வச்சு இந்த வெக்டரை இல்லைனா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிரதிபலித்தேனா, X-ஆக்சிஸை வைத்து நம்ம இந்த பாயிண்ட்டை பிரதிபலித்தோம்னா அந்த பிரதிபலிப்பு தான் என்ன, அந்த பிரதிபலிப்பு அல்லது இமேஜ், அந்த இமேஜ் தான் வேறு யாரும் இல்லை Z-னுடைய பார். அப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் காஞ்சுகேட் வேணும்னா அதனுடைய காஞ்சுகேட் என்னவாக இருக்கும் தெரியுமா,
எக்ஸ் ஆக்சிஸில் அந்த பாயிண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி வர இமேஜ் தான் அதனுடைய என்னது காஞ்சுகேட் நம்பர். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட் வேணும்னா அதை எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுற கிடைக்கிற இமேஜ் தான் அதனுடைய காஞ்சுகேட். சரி, கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். இப்போ ப்ராப்பர்டிஸ், இது வந்து ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், கவனி. Z1 ப்ளஸ் Z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டு காஞ்சுகேட் பார்க்குறதும் தனித்தனியாக காஞ்சுகேட் போட்டு ஆட் பண்ணுறதும் சமம். அதே மாதிரி பார்க்கு கீழே மைனஸ் வந்தால் தனித்தனியாக பார் போட்டு பிரித்து கொள்ளலாம். அதே மாதிரி Z1 Z2 மொத்தமாக பார் போட்டிருந்துச்சுன்னா தனித்தனியாக பார் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு டிவிஷன், ஒரு பின்னம், Z1 by Z2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உனக்கு பார் போட்டுருந்துச்சுன்னா பாரை மேலேயும் போட்டுக்கலாம், கீழேயும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். எப்பெல்லாம் இந்த மாதிரி டிவிஷன் வருதோ, வகுத்தல், வகுத்தலுங்கிற கான்செப்ட் எங்கெல்லாம் வருதோ அப்போ அந்த டினாமினேட்டர் 0 இல்லை அப்படிங்கிறத சொல்லிடணும். அடுத்து இப்போ இந்த இடத்துல பாருங்கள், செட்டு வந்து x+i2, செட் பார் அப்படின்னு சொன்னால் x-i2, ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த iy கட்டாயிரும். ஸோ அது 2x வரும். ஸோ இதை நம்ம 2 டிவைட் பண்ணிட்டோம்னா உனக்கு x கிடைக்கும். x-னா யார்? x தான் z-னுடைய ரியல் பார்ட். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z = x+iy இருக்கும்போது இந்த ரியல் z-ஐ நான் எந்த விதமாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா z+z̄2 அப்படின்னு பண்ணலாம். இதே மாதிரி தான் z-z̄. இது ஜெட்டு, இது -z̄. ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2iy. அப்போ இமேஜின் இந்த 2i கீழே இறந்துட்டோம்னா இப்போ இமேஜினரி z = z-z̄2i அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமானது என்னன்னு கேட்டோம்னா, நீங்கள் பாருங்கள், z⁻n ஹோல் பார், அதாவது பார்க்குள்ள மேலே பார் உள்ளுக்குள்ள பவர் இருந்துச்சுன்னா இந்த பவரையும் பாரையும் இடமாத்திக்கலாம். ஸோ இந்த பவரை வெளியே போட்டுட்டு இந்த பாரை உள்ள நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ இந்த பவர் n என்னவாக இருக்கணும், இப்போ அதான் பேச்சு, n என்னவாக இருக்கணும்னா நிச்சயமாக அது இன்டீஜராக தான் இருக்கணும். என்னவாக இருக்கக்கூடாது, ரேஷனலாகவோ இர்ரேஷனலாகவோ இருக்கக்கூடாது. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் போட்டு நம்ம காஞ்சுகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக காஞ்சுகேட்டை போட்டுட்டு அந்த பவரை போடுறதுக்கு சமம். அதுக்கு செட்டு எப்போ ரியலாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த செட்டும் அதனுடைய காஞ்சுகேட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது. அதோட ப்ரூஃப் இங்கே இருக்கு பாரு. இப்போ செட்டு வந்து x+iy, z⁻ வந்து x-iy. சப்போஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல்னு வச்சுக்கோ, அதாவது ஒரு செட்டும் z⁻ம் சேம், அதாவது ஒரு நம்பரும் அதனுடைய காஞ்சுகேட்டும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த x+iy-யும் x-iy-யும் ஈக்குவல். அப்போ x-ஐ கட் பண்ணிட்டா iy இந்த இந்த அதாவது ரெண்டையும் நம்ம வந்து ஆக்சுவலாக ஈக்குவேட் தானே பண்ணுறோம். அப்போ நம்ம எக்ஸை கட் பண்ணிடலாம். அது மாதிரி இந்த பக்கம் iy இருக்கும், அந்த பக்கம் -iy இருக்கும். சரியா, i வந்து ≠0. அப்போ நிச்சயமாக இந்த பக்கம் y, அந்த பக்கம் -y, ஐயை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் i, அந்த பக்கம் -y, -y இங்கே வந்தால் 2y, 2y 0-னா y 0, அதாவது இமேஜினரி வந்து 0. அப்போது ஒரு செட், அதாவது செட் எப்போ ரியலாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், செட்டு வந்து எப்போ பியூர்லி ரியல், அதனுடைய இமேஜினரி பார்ட் 0. இமேஜினரி பார்ட் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயமாக செட்டும் z⁻ம் சேம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸில் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இப்படியும் சொல்லணும், பேக்வேர்ட்லேயும் நம்ம சொல்லிக்கணும். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய காஞ்சுகேட் நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த செட் வந்து பியூர்லி ரியல். அதே மாதிரி அந்த நம்பர் வந்து எப்போ உங்களுக்கு பியூர்லி இமேஜினரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், z = -z̄. செட்டும் -z̄ம் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த செட் என்னவாக இருக்கும்னா பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். லாஸ்ட் ஒன், செட்டுக்கு பார்க்கு மேலே இன்னொரு பார், டபுள் பார் போட்டிங்கன்னா அது செட்டாகவே அது உனக்கு தெரியும். z⁻னா x-7, இதுக்கு மேலே ஒரு பார் போட்டால் இதுக்கு காஞ்சுகேட், இதுக்கு காஞ்சுகேட்னா அந்த ஐயோட டேர்ம் சைன் மாற்றணும், அப்போ உனக்கு x+a வந்துடும். தட்ஸ் ஆல், புரியுதா? நல்லா இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. பை.